ஹை காய்ஸ், நான் தான் உங்கள் தேவை பேசுகிறேன். சரி ஓகே காய்ஸ், இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம வேற லெவல் விஷயம் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு வேற லெவல் கேமிங் ஹெட்ஃபோன்ஸ், அதாவது ஹெட்செட் ஒன்று வாங்கியிருக்கும். ஸோ உண்மையிலுமே செம்மையான குவாலிட்டின்னு சொல்லலாம். ஃபுல்லாக வந்து 360 degrees இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக இருக்கும். நம்ம டோர்னமெண்ட் வந்து அட்டன் பண்ண போகிறோம், பெரிய டோர்னமெண்ட். அதனால தான் இதுக்கு அந்த ஒரு ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸ்லீவ்ஸ் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், இன்னும் ஒரு கரெக்டாக 4 days இல்லைனா 3 days வந்துடும். அதையும் நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன எப்படி இருக்குன்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த ஹெட்ஃபோன்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா, என்ன ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து வாய் ரொம்ப ரோல் ஆகுது. ஸோ இது வந்து நைட்டு தான் வந்துச்சு. நான் வந்து அடுத்த நாள் தான், இன்னும் 2 நாள் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து சண்டை போட்டு அமேசான்கிட்ட வந்து சண்டை போட்டு நான் வந்து வாங்கினேன் நான். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து ப்ளூடூத் யாருமே தயவு செஞ்சு வாங்கிறாதீங்க. ஸோ ஓகேவா, இதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த பெல் ஐக்கன் அழுத்தி ஆலில் போட்டுக்கோங்க ஓகேவா. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு சேரும். அது மட்டும் இல்லாமல் வந்து நம்மளை கேம் ப்ளே வீடியோஸ்லாம் பழைய வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். சும்மா வந்து நம்ம எதுவும் போட்டில் நிறைய வந்து கஷ்டப்பட்டு தான் போடுறோம். ஸோ ஓகேவா, இந்த வீடியோவில் வந்து இதை பற்றி நம்ம வந்து இந்த ஹெட்ஃபோன் பற்றி ஃபுல்லாக வந்து பார்ப்போம். ஒரு நல்ல ஒரு கைடு உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஃபிங்கர் ஸ்லீவ்ஸ் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும். அது இன்னும் ஒரு 4 days ஆகும்னு நினைக்கிறேன். அதையும் கண்டிப்பாக நான் வந்து போடுறேன், எது கரெக்டாக இருக்கும் எது இதுவாக இருக்கும் நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஏன் ஒயர்டு அப்படின்னு சொல்கிறேன்னா, ப்ளூடூத்தில் வந்து உங்களுக்கு 0.5 seconds டிலே இருக்கும். அதனால் உங்களுக்கு வேஸ்ட்டு, என்ன தான் வாங்கினாலும் உங்களுக்கு டிலே அடிக்கும், ஃபுட் ஸ்டெப் சரியாக கேட்காது. ஃபஸ்ட்டு ஹெட்ஃபோன் வந்து எதுக்கு கேமிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னா, நீங்கள் பக்கத்தில் ஏதாவது எனிமி வந்தால் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நீ இப்படி சொல்கிற, நீ என்ன வந்து ஹேக்கர் ஆடா பக்கத்தில் வந்தால் கண்டுபிடிக்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தெரியாதவங்க இருப்பாங்க நிறைய பேர். சொல்கிறேன் நான், தெரிஞ்சவங்களும் இருக்காங்க இதை பற்றி, ஹெட்ஃபோன்ஸ் பற்றி. ஆனால் வந்து ரொம்ப ரிவீல் பண்ணிக்க மாட்டாங்க, நான் ரிவீல் பண்ணுறேன் ஓகேவா. உண்மையிலுமே பக்கத்தில் வந்தால் தெரிஞ்சிடும் எங்கெங்கே சுடுறேன், எங்கெங்கே சைலன்சர் போட்டு சுடுறான் அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிடும். அதுதான் இந்த ஹெட்ஃபோன்ஸோட பெரிய ஒரு இதுன்னு சொல்லலாம். அதனால தான் நான் வந்து ஹெட்ஃபோன் நான் வந்து வச்சுருக்கேன், இல்லைனா வந்து வச்சிருக்க மாட்டேன். ஹெட்ஃபோன் இருந்ததுனால தான் என்னால் கிராண்ட் மாஸ்டரே போக முடிஞ்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அந்தளவுக்கு வந்து ஹெட்ஃபோன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே சமயம் ஸ்லீவ்ஸும் முக்கியம் ஓகேவா. ஸ்லீவ்ஸ் வந்து பழைய வந்து நான் போட்டிருந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா அதையும் வாங்கிக்கோங்க. லேட்டஸ்ட்டாக வேணால் நான் திரும்பி நான் ஆர்டர் போட்டிருக்கேன், அதை நான் திரும்பி நான் வந்து வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக பண்ணுவோம் வீடியோ. ஸோ ஓகேவா மக்களே, அப்புறம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்னல அந்த டிலே இருக்கும்னு, அந்த டிலே இருந்தால் உங்களுக்கு சரியே வராது. அதனால தான் ஒயர்டு வாங்கிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸே வாங்கிக்கோங்க, இதுதான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. நார்மல் ஹெட்ஃபோன் இந்த 100 rupees வந்து டக்கு டக்குன்னு போயிடும். இது வந்து ஒரு 500 rupees வரும். நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டீட்டெயில்ஸ் வந்து லிங்க்லேருந்து நான் டிஸ்கிரிப்ஷன் இருந்திருக்கேன், அதை போய் செக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானது வாங்கிக்கோங்க ஓகேவா. எது எதுக்கெல்லாமோ வந்து டாப்அப் பண்ணுறீங்க, இதுக்கு வந்து கேமிங், அதாவது கேமுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் இதுக்கு செலவு பண்ணிங்கன்னா உங்கள் கேம் ப்ளே வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கேம் ப்ளே இம்ப்ரூவ் ஆனால் தான் நீங்கள் வந்து டக்குன்னு ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வர முடியும். ஸோ உண்மையிலுமே வந்து அதுதான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நான் இந்த வீடியோவில். அதே மாதிரி பெரிய டோர்னமெண்ட்டுக்கு வந்து நம்ம ப்ரிப்பேரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஓகேவா. அதே மாதிரி நம்மளோட பழைய வீடியோஸ் செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து நல்ல ஒரு ஓ சரி பரவாயில்ல நான் இவரும் நல்லா தான் விளாட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண முடியும். இல்லைனா வந்து நீங்கள் இந்த வீடியோவிலே போயிடுவீங்க. இந்த வீடியோவில் வந்து என்னை ஜட்ஜ் பண்ணிடாதீங்க, நீங்கள் பழைய வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள் இப்படியே நான் சொல்லிடுறேன் ஓகேவா. ஸோ ஓகே மக்களை, உங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா வந்து நல்ல ஒரு இது தான் நான் வந்து இது பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட, நல்ல ஒரு கேமிங் ஹெட்ஃபோன்ஸ்னு சொல்லலாம், நல்ல இது தான். அதனால் நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் சும்மா நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சா போதும். ஸோ இந்த மாதிரி கேமிங் இயர்ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா, அதாவது எனக்கும் கேமிங் இயர்ஃபோன்ஸ் வாங்கணும் ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்துச்சு, நாமளும் வாங்கிட்டோம் ஓகேவா. ஸோ ஓகே கைஸ், டாடா பை பை. அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். உங்கள் ஃப்ரெண்டுக்கு எப்படி ஷேர் பண்ணி விட்ருங்க. டாடா பை பை.